குழப்பிருக்கா, திரும்பையும் கொஞ்சம் அதில் எடுத்து வச்சுட. அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க. நான் நல்லா சூப்பரா இருக்கிறேன். மக்களிடையே பாத்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படையான நாள். என்னன்னு கேட்டீங்கன்னா சூப்பரா சூப்பர். என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கையில இருக்கக்கூடிய ஐட்டம் அப்படி இன்னைக்கு சூப்பரான ஐட்டம். எத்தனை தடவை சூப்பர் சூப்பர்னு சொல்லியிருக்கா, எங்களுக்கு கேட்க அழுகு எப்படியோ இருக்குன்னு சொல்லாங்க மக்களே. அது ஐட்டம் அப்படி, அதுக்கு அதை சொல்லி தான் ஆகணும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, நான் காணிக்க பாருங்க கையில் இருக்கக்கூடிய ஐட்டம். இது பார்த்துக்கிட்டே பேசுறேன். கையில் இருக்கக்கூடிய ஐட்டம் என்னன்னு பாருங்க. இந்த பிராண்டு, கெயின்டு, நேமு, இதுகளெல்லாம் வந்து நீங்கள் விட்டுருங்க. ஓகே, அதெல்லாம் வந்து எனக்கு இப்போ என் கையை வச்சு இதை மறைக்க முடியாது. இருந்தாலும் கை கண்ணுக்கு என்ன படுதுன்னு பாருங்க, பார்த்த உடனே சொல்லணும். மாசி துண்டுகள், மாசி துண்டுகள். இந்த மாசி துண்டுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரமீன். நம்ம ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால ஒரு வீடியோ சூரமீன் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த சூரமீனை தான் கருவாடாக்கி, அதை நல்லா கருவாடாக்கி, அதை நல்லா பொடிச்சு, மாசி பொடினா பொடிபடியா இல்லை, ஒரு சின்ன 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 இந்த ஈக்கல் மாதிரி அப்படி போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய ஒரு கட்டை மாதிரி வரும், ஒரு மரக்கட்டை மாதிரி வரும். அதை வாங்கி நம்ம பிடிச்சா வச்சுக்கலாம். பட் இப்படியே கடையில் கிடைக்குன்னா அது அந்த அளவுக்கு நம்ம போடணும்னு அவசியம் இல்லைங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு திறந்து காணிக்க பாருங்கள். மாசி துண்டு கருவாடுகள் எப்படி இருக்கிறது, எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது, கல்கண்டு போல் இருக்குது, கல்கண்டு மாதிரி இருக்குது. மனம் அதை விட சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த மீன் மனம் பிடிக்காதவங்களாம் வந்து மணந்து பார்த்துட்டு எக்கா இது உங்களுக்கே நல்லா இருக்கான்னு நினைக்காங்க. உண்மையில சூப்பராக இருக்கு. இது வந்து மாசி கருவாடுன்னு போட்டிருக்கேன். இதில் சால்ட் எவ்வளோ இருக்குங்கிறது நம்ம முதல்ல டெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா நமக்கு வந்து இந்த கருவாட்டில் நிறைய உப்பு இருக்கும். அப்படி தான் சில கருவாடுகளில் உப்பு இல்லாமலும் கருவாடுகள் இருக்கும். ஸோ நான் லைட்டாக டேஸ்ட் பண்ணிக்கிறேன். உப்பு அதிகமாக இல்லை, நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ மாசி அதர்வைஸ் சூரா. இப்போ நம்ம வந்து பல வேறு மீன்லாம் பார்த்திங்கன்னா சால மீன்னா சால மீன் கருவாடுன்னு தான் சொல்லுவோம், நெய் மீனா நெய் மீன் கருவாடுன்னு தான் சொல்லுவோம், வஞ்சிரம் மீன்னா வஞ்சிர கருவாடு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் சூர மீனுக்கு மட்டும் சூர மீன் கருவாடுன்னு யாரும் சொல்கிறது இல்லை, மாசி கருவாடு என்றே அழைக்கிறார்கள். ஓகே, என்ன காரணம் தெரியலையே. காரணம் ஏதாவது யார் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்டில் நீங்கள் போடலாம். இப்போ மாசி கருவாடு டக்கு டக்குன்னு இதை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி சம்பல், சம்பல்னு சொல்லிட்டு நம்ம இலங்கை தமிழர்களாகட்டும் இல்லைன்னா மலேசியா இந்த இடங்கள்லலாம் வந்து இதை சம்பல் தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஊரை பொறுத்தவரையில் இது ஒரு துவையல்னு சொல்லிக்கலாம். துவையல்னு அந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் இருக்காது, என்னது ஒரு தண்ணி சார்ந்துலாம் இருக்காது. கொஞ்சம் ஒரு அந்த தவணைப்பொடி இடிப்போம்ல ஊரில், அதே மாதிரி தவணைப்பொடி இடிக்கிற மாதிரி சொல்லுவோம், தேங்காய் பொடின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி சொல்லிக்கலாம். எனிவே, இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். நான் இப்போ வந்து இந்த ஒரு பாட்டிலில் என்னென்னு கேட்டிங்கன்னா 180 கிராம் 180 கிராம் இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து பாதி போட போகிறேன், ஒரு 100 கிராம் நான் போட போகிறேன். 100 கிராமுக்கு இவ்வளோ வத்தல் எடுத்துருக்கிறேன். இவ்வளோ போடுகிறேன் என்னென்னு தெரியல, பார்த்துக்கலாம். ஸோ இந்த வத்தலை வந்து லைட்டாக ஒரு மினுக்கு மினுக்கணும், மக்களே லைட்டாக ஒரு சூடு பண்ணணும். ஓகே, சூடு பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பொடி பண்ணி எடுத்துக்கணும். 3, 6, 3, 2, 8 பொடிச்ச வத்தலே கிடைக்கும். பொடிச்ச வத்தல்னா அந்த வத்த பொடிய சொல்லல, அது என்ன சொல்லுவாங்க அதுக்கு, வாயில வர மாட்டாங்க இங்கிலீஷ்ல, சில்லி ஃப்ளேக்ஸ். ஓகே, ஹவு டு மேக் சில்லி ஃப்ளேக்ஸ். ஓகே, இந்த கொஞ்சம் குளிர் கூடி கிடக்குது, மண்டையை கொஞ்சம் பிடிச்சிருச்சுன்னா இப்படி தான் பேச சொல்லணும், அப்புறம் என்ன செய்யுது. ஓகே, ஐயே சொல்லிக்கிட்டு இதை கரிச்சிட்டேன் பேர். கரியலை, லைட்டாக சூடாயிருச்சுது. இப்போ லைட்டாக சூடாயிருச்சுது, நிறங்கிறோம், எதுவுமே வர வேண்டாம் உங்களுக்கு. அந்த இதுக்காக ஃப்ளேக்ஸ் சரியாக வர்றதுக்காக தான் அதை லைட்டாக சூடாக்குமே. இதை இந்த மிக்சியில் போட்டு ஒரு திருப்பி திருப்பி எடுத்துடணும். ஓகே, பாருங்க சில்லி ஃப்ளேக்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகேயா, ஸோ இதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ். ஸோ இதை இதில் போட்டு வச்சிடலாம்.
ஸோ 25 சில்லியிலேருந்து கிடச்சிருக்கக்கூடிய ஃப்ளேக்ஸை நீங்கள் பார்த்துக்காங்க. ஓகே, ஸோ அது அங்கே இருக்கட்டும். அடுத்தது இனி பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தேங்காய். இதுக்கு நிறைய தேங்காய் போடணும். தேங்காயே போடாமல் இருந்தாலும் கூட ஓகே, பட் இருந்தாலும் கொஞ்சம் இல்லைங்க. பாருங்கள் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 கைப்பிடி போல தான் தேங்காய். இது ஒரு நான் சொல்லுவது 100 கிராம் மீனுக்கு. ஓகே, ஸோ அதை வந்து இனி இதை நல்லா வறுத்தெடுத்துக்கணும். இந்த டைமில் எந்த எண்ணெய் எதுவுமே விடாங்கடா. இனி வந்து வேறு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா சின்ன வெங்காயம், ஒரு 1/4 போல் மாதிரி எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம். இதை வந்து பொடி பொடியாக வெட்டிக்கணும். ஓகே, அது வெட்டணுமா? ஆமாம், வெட்டலாம் இல்லைன்னா சதைக்கலாம். அம்மி இதில் வச்சு, அம்மி இருந்துன்னா சதைச்சு எடுக்கிறதுக்கு ஈஸி. இதை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்தோம். இப்போ அதில் என்ன உங்களுக்கு இப்போ உங்கள் வெட்டுறது இல்லை, கண்ணில் தண்ணி வந்துடுமே? ஏ ஆண்டவரை, இப்படி எல்லாரும் யோசித்தா யாருக்குமே தண்ணி வராதுக்க. கண்ணில் தண்ணி இல்லாத வாழ்க்கை உண்டாப்பா, கண்ணில் தண்ணி வராத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது. வரும்போது துடைச்சி விட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், என்ன செய்யுது. அது ஒரு வகையான கிளென்சிங் ப்ராசஸ். கிளென்சிங் ப்ராசஸ் தான், கஷ்டங்கள் கவலைகள் வரும் போகும், அதுக்குன்னுக்கிட்டு அதையே பிடிச்சிக்கிட்டு வச்சுட்டு இருக்க முடியுமா? லைஃபுக்கு தண்ணீர் எப்படி முக்கியமோ அதே போல் வாழ்க்கைக்கு கண்ணீர் முக்கியம் தான். ஏ அப்பா அண்ணா சொல்லிட்டா இருப்பாங்க லண்டன் தத்துவம் எத. சிஸ்டமே வச்சிருக்குது. நீ சோகப்படுத்தும் போது மட்டும் இல்லப்பா, ஆனந்த பண்ணும் போது உனக்கு ஆனந்த கண்ணீர் வரும்னு சிஸ்டம் வச்சிருக்கோ. அப்படி சிஸ்டம், சிஸ்டத்துல அப்ப எந்த கோளாறு இல்லை, என்ன நம்ம தான் கோளாறு படுத்திக்கிடுவோம். பாருங்க சூப்பராக இருக்குது. இடையில இடையில வந்து இப்படி கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா இது நல்லா உங்களுக்கு முறைய வறுக்கணும். அதனால இதை போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் அங்கே எங்கேயும் போய் நின்னாலும் நோ ப்ராப்ளம். அதுக்குன்னு கறியை விட்டுறாதீங்க. ஏன்னா நான் அப்படி செய்வேங்க, அங்கே போய் வாய் பார்த்துட்டு நிற்குது, இங்கே போய் வாய் பார்த்துட்டு நிற்குது, கடைசி அதை டப்புன்னு கரைஞ்சி போகும். சிலர் நமக்கு வாய் பார்க்குறது எல்லாருக்கும் கூடுனு கூடிட்டு. ஆமாம் ஆமாம், அது ஒரு வகையான மனநோய் தான். ஆமாம், அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அடுத்த ஆள் போகிறத பார்க்குது, அடுத்த ஆள் என்ன கொடுத்துருக்கு, என்ன என்ன போட்டிருக்கு, எடை என்ன போகிறாங்க, என்னடா என்னடா. அந்த ஊரில் ரொம்ப ஒரு இது, யாரையும் வாய் பார்க்க முடியாது. என்ன ஒரே போட்டால் ஒரே கலராக இருக்கும் ட்ரெஸ்ஸுகள்லாம், இந்த கோட்டுகள்லாம் ஒரே கலர் கோட்டுகளாக இருக்கும். வருஷத்தில் 1/4 இந்த கோட்டுகளை போட்டுட்டு போகிறது. யார் என்ன போடுகா என்ன வைக்கா என்னங்கிறது நமக்கு வந்து பார்க்க முடியாது. வருங்க எப்படி வருதுன்னு பாருங்க. தேங்காய் அதெல்லாம் நினைக்கும் போது தான் ராமராஜன் போட்ட கலர்கள்லாம் மிஸ் பண்ணுறோம் நிறைய. நம்ம ஊரில் உள்ள அந்த அந்த பளிர் பளிர் கலர்கள் இங்கே கிடையாது. ஓ மனம், சூப்பர் மனம் வருது பாருங்க. இந்த தேங்காயை வறுக்கும் போதே மக்களே மனமெல்லாம் மயக்கம் கொள்ளைகளும் ஒரு மனம், பயங்கர மனமாக இருக்கும். ஏன்னா இது ஒன்னாந்திரம் தேங்காய் கட்டலாம். இது ஊர்லேருந்து வரக்கூடிய ஃபஸ்ட் கிளாஸ் தேங்காய், அதுதான் வந்து இவ்வளவு இதாக இருக்குது. நல்ல மனம், வெளியில் நல்ல சன்னியாக இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக இது பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ஆஃப் பண்ணி போட்டுடலாம். ஏன்னா நான் இன்னும் அந்த இதை உள்ளியை வந்து வெட்டி முடிக்கலை. அங்கே பாருங்கள் டக்க டக்க டக்கான்னு வெட்டி முடிச்சோம். ஏன்னா இதுக்கு இது ரொம்ப ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சம்பல். இதை வந்து துவையல், துவையல்னு சொல்லலாம், பொடின்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெங்காயம் சூப்பராக இருக்கா? ஒன்றும் இல்லைன்னா கையில் ஒரு உரல் இருந்தனா லைட்டாக சதைச்சி அடிபட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த சம்பல் இதை வச்சு நீங்கள் 1 ரூபாய் கஞ்சி குடிச்சிடலாம். கஞ்சி சுடு கஞ்சி, சுடு கஞ்சிக்கு நல்லாயிருக்கும், பழைய கஞ்சிக்கு நல்லாயிருக்கும், சுடுச்சோத்துக்கு நல்லாயிருக்கும். ரசம் வச்சு சாப்பாடு, ரசசாதம், சாம்பார் சாதம், பருப்பு சாதம், என்ன சாதம்னாலும் சூப்பராக இருக்கும். வெறும் சோத்துக்கு சுடுச்சோத்துக்கு நான் இப்போ உங்களுக்கு நான் இப்போ சொல்லலை, நான் சாப்பிடும்போது நீங்கள் பார்ப்பீங்க அது எப்படி இருக்குங்கிறது. ஓகே, இனி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நல்ல கொஞ்சம் ஒரு 4-5 என்ன சொல்கிறது வெங்காயம், இது வெங்காயமா இதுக்கு பேர், இது வச்சுக்கிட்டு என்ன சொல்றதுன்னு கேட்டேன். பூண்டு, சின்ன உள்ளி, உள்ளி உள்ளின்னு சொல்றாங்க இலங்கைக்காரங்க, உள்ளின்னு சொல்றாங்க, நம்ம பூண்டுன்னு சொல்றோம். எங்க ஊர்ல வந்து இதுதான் உள்ளி. ஓகே அப்பா, எல்லாம் வெள்ளை போட வந்து உள்ளின்னு சொல்றாங்க. ஆமா, இலங்கைக்காரங்க வெள்ளை போட உள்ளி தான் சொல்றாங்க, வெள்ளை உள்ளின்னு சொல்றாங்க, வெள்ளுள்ளி அதுவும் ஒரு. ஓகே, எல்லாரும் என்னென்ன வார்த்தைகள், ஒரு ஒரே பொருளுக்கு எத்தனை வார்த்தை இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சு தெரிஞ்சு வச்சுக்கல, ஒன்றும் தப்பு இல்லை.
அதான் தமிழ்ல உள்ள ஸ்பெஷாலிட்டி. அதாவது தமிழ்ல வந்து உதாரணத்துக்கு அன்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா அன்பு, பாசம், நேசம், அப்புறம் என்ன காதல், அது போல ஏகப்பட்ட கத்திரிக்காய், காதல் கத்திரிக்காய்னுலாம் இல்லை கத்திரிக்காய்னு வந்துட்டு சொல்ல வந்தேன். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நல்லா முடிஞ்சு போச்சு எல்லாமே. உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் வெளுத்துள்ளி, ஓகே, வெள்ளை உள்ளி, பூண்டு இஸ் ரெடி. இது கூட உங்களுக்கு ஜிஞ்சர் வேணும்னா போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு ஜிஞ்சர் போடல. ஓகே, ஏன் போடல? யூஸ்வலா இந்த இதுலலாம் வந்து ஜிஞ்சர் அந்த நம்ம அந்த பிக்கிள்லாம் நம்ம ஜிஞ்சர்லாம் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம்ல, அதே மாதிரி தான். ஓகே, இங்கே வாங்க. அது ஏன் போடல, எதுக்கு போடல, ஆனியா பூனியெல்லாம் கேட்கக்கூடாது. ஓகே, ஏன் எதுக்கு எப்படின்னு கேட்டு என்னுடைய நாலேஜை வளர்த்துக்குன்னு ஆசைப்படுறேன். சொல்லி கொடுக்க மட்டும்தான் கேட்கணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்ல நசுக்குன்னு ஊற்றணும். ஓகே, ஒரு ஒரு ஸ்பூனு சாதாரண எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஏன்னா அந்த நல்லெண்ணெயுடைய அந்த சுவையை வந்து எடுத்துருவது. ஓகே, இனி இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் இதை போட்டுடலாம். போட்டு வெங்காயம் நல்ல முருக நம்ம வந்து இதில் போட்டு வசக்கணும். ஓகே, ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு முறைப்படி இதை செய்வாங்க. சிலது வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி ஒன்னொடையாக டீப்பு ஃப்ரை பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கலந்து போட்டு ஒரு சம்பல்னு பண்ணலாம். சிலவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ சிலவங்க வந்து ஒன்றுமே இல்லாமல் பச்சையாக எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி எல்லாத்தையும் ஒரு விரவு விரவி அதுக்கப்புறம் அதை வந்து எண்ணெயில் போட்டு லேஸாக ஃப்ரை பண்ணி பண்ணுவாங்க. ஸோ நான் பண்ணுறது இது. ஓகே, இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயத்தில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கையில் நல்லா கொத்து போல் ரெண்டு கருவேப்பிலை வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கூட நல்லா வேகட்டு வெந்ததும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணும். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணி வச்சுருக்குற அந்த பூண்டு அங்கேயே தான் இருக்குன்னா இது டச் பண்ணல. முதல்ல நம்ம பூண்டை போட்டுட்டோம்னா பூண்டு வந்து நல்லா கரைஞ்சிரும், அதுக்கப்புறம் அதிலேருந்து ஒரு மாதிரியான ஒரு கசப்பு சுவை வந்துடும். அதனால் பூண்டு வந்து கொஞ்சம் நேரம் தள்ளி தான் போடணும். இந்த கருவேப்பிலையும் இந்த வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் ஆனப்புறம் தான் பூண்டு போடணும். கேட்டலா எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள். குருவிகளாம் வர ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு மக்களே. நான் போன ரெண்டு வீடியோ ஏதோ ஒரு வீடியோவில் கேட்டிருந்தாங்க, ஏக்கா வெளியில் போயிருந்து சமையல் போடுங்கக்கா அவங்க இதுலன்னு. குளிர் பிச்சு எடுக்கு என்ன செய்ய, நானும் இது இதை கூட நான் வெளியில் வச்சு சமையல் பண்ணலாம்னு நினச்சேன். கையெல்லாம் அடிச்சம்மா டமடமா டமடமா அடுது. பிறகு வந்து ரெண்டு மணிக்கு அங்கே சமையல் பண்ணிட்டு இங்கே வந்தால் மனுஷனுக்கு வந்து நெஞ்செல்லாம் பொட்டி போகும் கேட்டா. அதனால தான் வந்து வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணேன். ஸோ மார்ச் மாதம் வரட்டு, மார்ச் மாதம் தானே நம்ம வீட்டில் இருக்க போகிறது இல்லை. அங்கே லேசாக குளிர் போன உடனே ஒரு 10 degrees வந்துட்டாவே நமக்கு வந்து வெளியே தான், வீட்டுக்குள்ளே யாரும் இருக்க போகிறதில்ல. இப்போ 3 degrees 2 degrees அப்படி இருக்கு. ஆமாம், இப்போ 3 degrees 2 degrees இருக்குது. நான் என்ன வச்சுக்கிட்டா இல்லைங்க. இப்போ ஒரு அரை வேக்காடு வந்திருக்குமா? ஆமாம் ஆமாம். ஸோ அரை வேக்காடு வந்ததும் இந்த கறியாப்பிலை இங்கே பாருங்கள். ஸோ 2 கொத்து கறியாப்பிலை நிறைய போடணும் கறியாப்பிலை, அப்போ தான் அதனுடைய அந்த கருவேப்பிலை அது அந்த சுவை வந்து நல்லாயிருக்கும். அது முதல்ல போடணும், அப்போ தான் நல்லா பொறிஞ்சு எடுத்து வரும் உங்களுக்கு. ஒரு மீன் கடிக்கும்போது ஒரு கருவேப்பிலை கடிக்கணும் அந்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது, கரிஞ்சு வரட்டு நல்லா. மனம் தூக்குங்கனே, மனம் ரொம்ப தூக்குங்கனே, நிற்க முடியல. இப்போ மக்களே பார்த்தீங்கன்னா இது எல்லாம் தொடங்கி நான் இப்போ பாதி வேலை போயிட்டு இருக்குது. இந்த டைமில் கருவாடை லேசாக தண்ணியில் போட்டு முக்கிய எடுத்துடலாம். முக்கிய எடுத்துடலாம் தண்ணியில் போட்டு முக்கிறதுக்குள்ள அளவுக்குள்ள கருவாடு பெருசாக நிறைய முக்கிறதுக்குள்ள அளவுக்குள்ள கருவாடு இல்லை, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ துகள் துகளாக தான் கிடக்குது, இதில் பாதி கருவாடு போடுவேன். அது முக்கினா கொஞ்சம் சாஃப்டாகும், கொஞ்சம் சாஃப்டாகும். அதாம்மா வச்சதுதான் பாருங்க, பாதி கருவாடு பாருங்க எப்படி ஆகுன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா இதில் சீக்ரெட்டாக என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வெங்காயம் நம்ம போட்டிருக்கோம்ல இது வந்து நல்லா முருக 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 வேகி வரணும். உங்களுக்கு அப்படி வேக வைக்க முடியலன்னா கண்டிப்பாக அதை டீப் ஃப்ரை தான் பண்ணிடுக்கணும். டீப் ஃப்ரை பண்ணாமலே இதில் வந்து நல்லா முருக வேக வைக்கணும். அப்போ தான் வந்து இந்த சம்பல் நம்ம செய்கிறது வந்து இது வந்து கொஞ்சம் நாளைக்கு கெடாமல் இருக்கும். ஓகே, அட்லீஸ்ட் கொஞ்சம் நாளுக்கு ஒரு வாரத்துக்கு நாள் கெடாமல் இருக்கும், இல்லைன்னா சீக்கிரம் கெட்டுரும். பாருங்கள் எப்படி முருக வந்துட்டுருக்கா. சூப்பர் சூப்பர். இந்த முருக ஆரம்பித்ததும் இந்த இதை போட்டு விட்டுருலாம் பூண்டை. அதுவும் நல்லா வேகட்டும். கொஞ்சம் ஒரு மீடியம்
ஃப்ளேமில் தான் வச்சுக்கிட்டோம். அப்போ தான் நல்லா வேலை வந்து கடகடான்னு நடக்கும், வேகவும் செய்யும். ரொம்ப லோவில் வச்சுட்டு இருந்தா இன்னைக்கு தொடங்க நாளைக்கு முடிக்கலாம். டைம் பாஸ் ஆகணும்னா செஞ்சு இருக்கவங்க கேட்கா நேரத்தை எப்படிக்கா ஓட்டுக்குது, ரொம்ப போர் அடிக்குதுன்னா இதை அப்படியே ஸ்லோவில் வச்சு விட்டுக்கிட்டு அப்படியே அதில் நின்று ஹாயாக அப்படியே நின்று பண்ணிகிட்ருக்கலாம். அது ஒன்று ஒன்று போடும்போது ஒரு ஒரு ஸ்மெல் வருது பாருங்கள். இப்போ நான் இந்த வெள்ளைப்பூட போட்டிருக்கேன், பூண்டை போட்டோன்னா அதுக்கு ஸ்மெல்லே தனி மக்களே. ஆஹா அடிபொழியாக இருக்கு. ஓகே, இது அங்கே ஆயிட்டுருக்குட்டு. அந்த டைமில் இந்த இந்த தேங்காய் நான் சொன்னனே அதை லைட்டாக ஒரு கறக்கு கறக்கி எடுத்துடலாம். என்ன ஒற்றை கறக்கு கறக்க. ஓகே சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களா இப்போ எப்படி இருக்கணும். இனி அடுத்தது இதில் பிரதானப்பட்ட ஐட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா புளி பேஸ்ட். ஒரு ஸ்பூன் போல், ஒரு ஸ்பூன் போல் தான் விடணும். அதுக்கு மேலே விட்டுறீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து டேஸ்ட்டு கம்மியாகி போயிடும். இதுக்கப்புறம் இன்னும் புளி தேவைன்னா நம்ம வந்து வினிகர் விட்டுக்கணும். ஸோ புளி வந்து இவ்வளோ தான் விடணும். ஓகே பாருங்க எப்படி இருக்கு. சூப்பராக இருக்குது. இதில் அந்த தேங்காய் போட்டுடலாம். இப்போ புளி விட்டதுமே கொஞ்சம் கூட உப்பு போட்டுக்கிடுவேன். என்ன இப்போ நம்ம எல்லாத்துலேயும் ஒரு மஞ்சப்பொடி போட்டு எனக்கு பழக்கம். இதுக்கு மஞ்சப்பொடி போடணும் தேவையில்லை, ஆனாலும் எனக்கு மஞ்சப்பொடி போட்டு எல்லாத்துலேயும் பழக்கம். அதனால் கொஞ்சோல ஒரு கால் ஸ்பூன் போல் அப்படியே மஞ்சப்பொடி போட்டுருவேன். இப்போ உங்களுக்கு இந்த தீயை வந்து நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா புளி போட்ட பிறகு தீயை கூட்டி போச்சா புளி கசந்து போகும். சூப்பராக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது மக்களே. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக வந்து இதை அப்படியே சோத்தில் பிணைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இதை இதில் ஒன்றுமே இது பண்ணாமல் அப்படியே பிணைஞ்சும் கூட சாப்பிடலாம். தண்ணியில் நான் ஊற வச்சுருந்த கருவாடு ஒரு 5 நிமிஷம் கூட ஊற வைக்க வேண்டாம். கருவாடை போட்டு எல்லாத்தையும் ஒரு கிளறு கிளறி விட்டுருவோம். சூப்பராக இருக்கு பாருங்க, அடிபொடி டேஸ்ட். இது வா பார்க்கறதுக்கு அப்படி ஒரு கம்பீரமாக இருக்குது. ஏன்னா அந்த மீன் அவ்வளோ கம்பீரமான மீன். இதை நான் ஏற்கனவே அந்த இது அந்த சூற மீன் குழம்புன்னு போட்டிருந்தேன். ஸோ அதை பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்காங்க, அப்போ தான் தெரியும் இந்த மீன் எப்படி இருக்குன்னு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து துகள் துகளாக தான் பார்க்கும். அப்படிப்பட்ட மீனை தான் அழகாக வந்து அது அது இதெல்லாம் போனெல்லாம் எடுத்துகிட்டு அதை அப்படியே காய வச்சு துகள் துகளாக நம்மளுக்கு கொண்டு வந்துருக்குறாங்க. சூப்பர் அடிபொழியில் என்னெல்லாம் உலகத்தில் இருக்குப்பா சாப்பிட்றதுக்கு மனுஷனுக்கு. இது லைட்டாக இந்த வாய்வு கீவு கேஸு கீஸு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்காக லைட்டாக கொஞ்சம் வந்து காய பிடிச்சி எடுத்துக்கலாம். ஓகே ரொம்ப ஓவர் போகிறவங்க லைட்டாக காயப்பிடி கூட கடை. இப்போ வருது பாருங்கள் ஐட்டம், நம்ம பிடிச்சி வச்சுருந்த இந்த மிளகா. நான் இந்த மிளகா அவ்வளோத்தையும் போட போகிறேன். ஏன்னா இது வந்து குவாரிச்சாடி எடுத்து சாப்பிடக்கூடியது இல்லை, லேசாக தொட்டுக்கிட்டு சாப்பிடக்கூடியது. எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கா ஏக்கா. இப்போ வந்து இதுக்கு நான் நீங்கள் வந்து இதை வந்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸை போடுறதுக்கு பதிலாக ஏக்கா மற்றபடி போடலாமா, மற்றபடி இந்த மிளகாப்படி போடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை விட எக்ஸாட்டிக்காக இருக்குது இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் தான். மற்றபடி போடலாம், போடுறவங்க மற்றபடி மல்லிப்படி மற்றபடி இதெல்லாம் போடலாம் இல்லைன்னு சொல்ல, ஆனாலும் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து அதுக்கு ஒரு தனி ஒரு இதை கொடுக்கும். கடையில் சில்லி ஃப்ளேக்ஸ் கிடைக்குது, அதை வாங்கிட்டு வந்தாலும் பரவாயில்ல. நம்மளை மாதிரிப்பட்ட ஆட்கள் கையில் இருக்கிறதே வச்சு டக்குன்னு ஒரு இந்த மிக்சியில் போட்டு ஒரு திருக்குதுக்குன்னா போதும் சில்லி ஃப்ளேக்ஸஸ் ரெடி. இது என்ன கடையில் போய் அதுக்குன்னு தனியாக பைசா போட்டு வாங்கணும்னு அவசியமே இல்லை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆஹா அடிபொழியாக இருக்கு. இதுக்கு உப்பெல்லாம் கனமானப்பையும் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து இறக்கிடலாம். இனி
உப்புலாம் ஓகேவா? இல்லை கொஞ்சம் உப்பு போடணும். காரம் இவ்வளோ இல்லைன்னா நம்ம நிறைய சாப்பிட்ருவோம் பிறகு. அதை எங்களுக்கு இவ்வளோ காரம் வேண்டாம்னா ஒரு 10 மிளகா போட்டுக்காங்க. பட் நாங்கள்லாம் ரொம்ப காரசாரமாக சாப்பிட்ற ஆட்கள், அதனால தான். உங்களுக்கு நீ சொன்னா இதே அந்த சுடு கஞ்சியை வச்சு சாப்பிட்டா பேஷ் பேஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து ஃபைவ் ஸ்டார் ரேஞ்சுக்கு அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள்னா இதுதான். சின்ன விஷயம் இல்லை, ஃபைவ் ஸ்டாரோட மேலான விஷயம். சின்ன விஷயம் சொன்னால் என் மனசெல்லாம் ரொம்ப இதாயிரும். இதெல்லாம் தான் ஃபுட்டு ஃபுட்டு ஃபுட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னே நான் இதை செய்து வேலையை கொண்டு போனேன். ஓகே, வேலையை கொண்டு போய் நான் வந்து ஒரு இதில் வச்சு எனக்கு மட்டும்தான் கொண்டு போனேன். கொஞ்சம் கொடுத்தல, எனக்கு தெரியும் ஆட்கள் வந்து இந்த ஒரு மாதிரி இந்த காக்கா மாதிரி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால் நான் கொஞ்சம் ஒரு சின்ன இதில் வச்சு கொண்டு போனேன். கொண்டு போய் நான் சோத்து கூட போட்டு நான் ஏதோ சாம்பார் சாதமாக என்ன வச்சுருந்தேன் அது கூட போட்டு நான் தின்னுக்கிட்டு இருக்கேன். ஆட்கள் என்ன செஞ்சுட்டு வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷ் ஆட்கள், அதுக்கப்புறம் மற்ற லண்டனுங்கிறது இங்கிலீஷ் மட்டும் இல்லை எல்லா விதமான நாட்டில் உள்ள ஆட்களும் வருவாங்க. ஸோ எல்லா ஆட்களும் வந்து கேட்க ஆரம்பிச்சிருச்சு. கேட்க ஆரம்பிச்சோன்னா ஒரு பையன் அங்கேருந்து ஓடி வந்தான். ஓடி வந்து பெரிய பிஸா, அவன் வந்து பிஸா வாங்கி வச்சு சாப்பிட்றான். அவன் கேன்டீன்லேருந்து பிஸா வாங்கி வச்சு சாப்பிட்றான். பிஸாவை எடுத்தான். பிஸாவை எடுத்து டக்குன்னு மைக்ரோவேவில் வச்சு லேசாக சூடு பண்ணிக்கிட்டு இந்த பொடி அவ்வளோத்தையும் எடுத்து டக்குன்னு பிஸா மேலே தூவினான். தூவிட்டு அப்படி ஜம்முன்னு சாப்பிட்டான். எனக்கு நான் சும்மா அவ்வளோ ஆடி வைட்டேன். ஏன் கடவுளை என்ன சுடுகஞ்சிங்க சுடு சாத்துக்கு வச்சு திங்கதான் அவன் அவ்வளோ அழகாக பிஸாவுக்கு மேலே வச்சு சாப்பிடுவான் பாருங்கன்னு. ஸோ அதுதான் அதுதான் சொல்லுங்க, அந்த ஃபுட்டினுடைய வலிமை அதுதான். ஓகே, கிரியேட்டிவிட்டி மக்களே. பழையகஞ்சி மட்டும் இல்லை, பிஸா கூட வச்சு சாப்பிடலாம், சாப்பிடலாம் எது கூடயும். ஒரு ப்ரெட்டை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வச்சும் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கு. மனமோ மனம், சுவையோ சுவை. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஏன்னா ஒரு கொஞ்சம் சுடிச்சோரத்தையுமே போட்டு வந்து இது இறக்கு தின்னு காணிச்சா தான் எனக்கு வந்து இப்போ மனசு ஆறும். ஓகே, பார்த்தீங்கன்னா உப்பு புளிப்பு காரம் இந்த மூணும் வந்து நச்சுன்னு இருக்கணும், அப்போ தான் இதுக்கு டேஸ்ட்டு. அந்த வெங்காயம் பட்டும் படாமல் இருக்கணும். அதான் நான் அவ்வளவு போட்டு முருகை வறுக்குனேன், அது வறுக்குனேன் வறுத்தெடுத்தேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதில் உள்ள சீக்ரெட். ஓகே, இப்போ கருவாட்டாக போட்ட பிறகு அதை ரொம்ப நேரம் போட்டு வசக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 அல்லது 7 நிமிஷம் வதக்கினா போதும். ஏற்கனவே அது சின்ன சின்னதாக இருக்குது, டக்குன்னு வந்துடும். ரொம்ப ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ரொம்ப கடிக்க முடியாத மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் கருவாட்டை போட்டு ரொம்ப பக்கத்துலேயே நின்று டக்குன்னு இது பண்ணி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், டண்டடாய் சுவிட்ச் ஆஃப், அவ்வளோதான். ஆக 10 to 15 நிமிஷத்துக்குள்ள பரிபாடி தான் இது. இன்றைக்கி வந்து இதை வந்து நான் சூப்பராக அடிப்படியாக வச்சு ஓர சுடி சோறு இன்னும் ஓடியே போட்டு வரேன். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா சுட சுட போட்டுருந்தாச்சுங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. அது கூட ஒரு 4 சின்ன வெங்காயம் அப்படியே வந்து நம்ம வெட்டி வச்சாச்சுது. இனி இது கூட மக்களே நம்ம பண்ண அந்த சம்பல் இதை போட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்டு காணிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை அப்படியே சைடில் வைக்கேன், முதல்ல சைடில் வைக்கேன். ஓகே, குழம்பு கிளம்பு எதுவுமே கிடையாது, வெறும் சோறும் இந்த சம்பல் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைக்கிறேன். சூப்பராக இருக்கும். சோத்தில் சும்மா இல்லை, இதை எடுத்து இதை வந்து அடியே போட்டுங்க, அடியே ஒரு குழப்பு குழப்பி இதை வந்து ஒரு புடி பிடிச்சி குழப்பிருக்கா. திரும்பியும் கொஞ்சம் அதில் எடுத்து வச்சு நான் சொல்லதை கேளுங்க எப்படி சாப்பிடணும். அதுக்கப்புறம் அதை வச்சு ஓ மை குட்னஸ், சூப்பர் அடிப்படியாக இருக்குது. வேறு ஒன்றுமே வேண்டாம் வீட்டில். ஐயோ, இதுதான் வந்து பெரும் விருந்துன்னு சொல்லுது. இந்த பிரியாணி அது இது பீஸா பர்கர் இதெல்லாம் வச்சு நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் மக்களே இதை கொஞ்சம் சாப்பிட்டு நான் சொல்லுது கேளுங்க, கொஞ்சோல ஏதோ செய்து சாப்பிட்டு பாருங்க, அடிப்படியாக இருக்கும். இது வெங்காயம் சாப்பிடக்கூடாது, வாயில் வச்சுட்டு ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கணும். ஓ கடி, சொர்க்கம், சூப்பராக இருக்கும். சரிதான்,
எனக்கு இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு தான் பார்த்துங்க. நான் இப்போ போய் ஒரு வெட்டு வெட்ட போகிறேன். இப்போ இது பிள்ளைகள்லாம் பக்கத்துலேருந்து வைங்க, நல்லா இதெல்லாம் குழச்சி போட்டுட்டு ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு பொடி எடுத்து கொடுத்தீங்கன்னா சோறு தன்னாலே அதுகளுக்கு உள்ள பெற்றிருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ இதைத்தான் வந்து நாங்கள் இன்றைக்கி எங்களுடைய மிகப்பெரிய லஞ்சு. இங்கே ஒருத்தர் இங்கே எங்கள் வீட்டில் இருக்கிறவர் இதை சாப்பிட மாட்டார். வாட் கேன் ஐ டூ? சரி வாங்க வாங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓடியாங்க 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 ஓடியாங்க. மீன் சாப்பிடாதாலும் எனக்கு எப்படி இருக்கும், நான் பண்றது ரியல் ரிவ்யூவா இருக்கும். வாழ்க்கையில் முதல் ரைஸோட அது இது என்னடே ரைஸோட மட்டும் தெரிஞ்சதுன்னா அது என்னடே. இவரு கொஞ்சம்ல இந்த பசுமமா வரவே கொடுப்போம் என்ன. ஸ்மெல் அவ்வளோ இல்லையா, நல்லா இருக்கு. ஒரே சிரிப்பா இருக்கு, சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கு. இது சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இந்த இது உங்களுக்கு இந்த கருவாடு வேண்டான்னு நினச்சிங்கன்னா கருவாடு போட வேண்டிய தேவையில்லை. இப்போ எனக்கு கருவாடு போடுறதுனால தான் எனக்கு என்னுடைய என்னுடைய மூஞ்சிலே ஒரு ஒரு மகிழ்ச்சி, ஒரு புத்துணர்ச்சி, ஒரு இது தெரியும். எனக்கே பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையின் தத்துவமே சின்ன 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 காரியத்துலேயும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கணும், சின்ன சின்ன காரியத்துலேயும் நல்லா ஜாலியாக இருக்க கற்றுக்கணும். ஸோ அதுதான் நம்ம வாழ்க்கையின் தத்துவம். அந்த வாழ்க்கையின் தத்துவத்தை இன்றைக்கி சூப்பரான ஒரு சின்ன ஒரு காரியம்தான் இது என்னை வந்து மகிழ்ச்சியின் எல்லைக்கே என்னை கொண்டு போயிடுச்சது. ஸோ இந்த தத்துவத்தோடு இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த சோத்துக்கு சூடு இப்போ போயிருப்போம், அதனால் நான் ஓடி போய் சாப்பிடணும். அதனால் இன்னொரு வீடியோவில் அங்கே பார்க்குறேன். அன்டில் தென் பை பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மக்களை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.